பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் அவர்களுடைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹத்ராஸில் நடந்ததுன்னா அங்கே உடனே மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் உடனே உடனே போயிட்டுருக்கார் இப்போ மணிப்பூரில் மீண்டும் அந்த நிவாரண முகாம்களில் போய் மக்களை சந்திக்கிறது அதே நேரத்தில் அஸ்ஸாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறது அப்படின்னு ஒரு மக்கள் தலைவராக ஒருவிடத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் வந்து மனசார கேட்குறீங்களா இல்லட்டியை தூண்டி வருவதற்காக கேட்குறீங்களான்னு தெரியல மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து போகிறாருன்றீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறுபத்தெட்டு பேர் வந்து கள்ளச்சாராயம் குடித்து விஷச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க வந்தாரான்னு தெரியல எனக்கு நீங்கள் தான் கவனிச்சிக்கலாம் தெரியல அப்போ அவருக்கு எங்கே வேணுமோ அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் செலக்டிவாக போகிறாருன்னு சொல்லலாம் நான் வந்து இங்கே வரணும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் நான் கேட்குறேன் ஏன் இங்கே வரல ஏன் அங்கே போகலாம்னு நான் கேட்க மாட்டேன் ஆனால் நீங்கள் மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் விஜயம் செய்கிறார் அப்படின்றனால மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டாங்கன்னு ஹத்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து இப்போ பட்டாசாலையில் ஒரு விபத்து நடக்குது சாலையில் ஒரு பத்து நடக்குது சாலையில் விபத்தில் பதினெட்டு இருபது பேர் இறந்து போகிறாங்க பட்டாசு ஆலையில் நாலஞ்சு பேர் இறந்து போகிறாங்க பாலம் பொழுது இந்த மாதிரி பஸ்ஸில் அறியும் போது இந்த மாதிரியான விபத்துகள் வந்து தவிர்த்துருக்க வேண்டியவை பட் வந்து க அன்கன்ட்ரோலபிள் நம்ம கட்டுப்பாடில் இல்லாத விஷயங்கள் ஆனால் அதே தான் கூட்ட நெரிசல் அங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் திரளாங்க லட்சக்கணக்கான பேர் திரண்டு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நம்ம சாதாரணமாக கலையிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எந்த நம்ம இல்லாமல் அரசியல் கட்சி கூட்டங்கள் கும்பாபிஷேகங்கள் திருவிழாக்கள் இந்த மாதிரி தீமிதி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து லட்சக்கணக்கான திரளாங்க அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலையிறாங்க எங்கேயோ ஒன்று இடத்துல இந்த மாதிரி ஹத்ராஸ் மாதிரியான ஒரு பெரிய துயரம் வந்து நடந்துடுது அதையும் தவிர்த்துக்கணுங்கிற எந்த மாற்றுக்கிறதுல எந்த உயிர் வந்து எப்படி போனாலும் ஏற்க முடியாது வந்து அப்போ நூறு சதவீதம் தவிர்த்துக்க ஆனால் அது வந்து பியூர்லி ஒரு ஆக்சிடென்ட் அது வந்து மக்கள் வெளியேறுறதுக்கு பதற்றப்பட்டு மேலே மேலே ஏறி வந்து போய் எந்த பீதி கிடையாது எந்த பிரச்சனை கிடையாது எந்த குண்டு வெடிப்பு கிடையாது எந்த மிரட்டல் கிடையாது முறைப்படி அனுமதி வாங்கி முறைப்படி நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்போ ஒரு விபத்துக்கு போய் துக்கம் விசாரிக்கிறவர் இது வந்து ஒரு ஒரு தவிர்த்துருக்க வேண்டிய அரசாங்கத்தால் தடுத்துருக்க முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே காவல்துறை இருக்குது அதுக்குன்னு தனித்துறையே இருக்குது அப்படி வந்து விஷயத்தில் வந்தாரா அப்படிங்கிறது கேள்வி ஸோ அவருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு அரசியல் செய்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது வந்து நம்ம மற்றது போனால் ஏ ஏற்கனவே ஒரு ஹைலைட்டாக தான் இருப்பார் வந்து மல்லிகார்ஜுனே காங்கிர காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் இவர் தான் ஹைலைட்டாக இருப்பார் மல்லிகார்ஜுன காரகே எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் இவர் தான் ஹைலைட்டாக இருப்பார் அப்போ இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாகவே அந்த பொறுப்பு வரும்போது இன்னும் டபுள் ஹைலைட் ஆகுது அதற்கான விஷயங்கள் தன்னோட எதிர்க்கட்சி தலைவராக செய்கிறாரே தவிர மக்கள் மீது அக்கறை கொண்டு எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படும் அங்கங்கெல்லாம் அப்படின்னு நான் டவுட் பண்ணுறேன் இப்ப மணிப்பூருக்கு அவர் பாத்தீங்கன்னா இப்ப நாலாவது தடவையா போயாச்சு பிரதமர் ஏன் போகல அப்படிங்கிறதுதான் தொடர்ந்து காங்கிரஸ் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி அதை தான் எழுப்பியிருக்காங்க அவர் போயிருக்கலாம் இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் ஒரு தடவையாவது பிரதமர் இங்க வரணும் மக்களை நேர்ல சந்திச்சு என்ன அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி என்ன பிரச்சனைன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறாரு மக்களை சந்திச்சு தான் ஒரு பிரச்சனை தீரும்னா அது கடைசி வரைக்கும் சந்திச்சு தான் இருக்கணும் அதுக்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வோ புதிய திட்டங்களோ கொண்டு வர முடியாது பெண்களுக்கு வந்து இலவச கேஸ் திட்டம் கொண்டு வந்தார் பிரதமர் குடிநீருக்கு இணைப்பு வந்து வீடு தோறும் கொண்டு வந்து கொடுக்குறாரு இலவசமாக வீடே கட்டித்தரார் இதெல்லாம் எத்தனை பேர்கிட்ட கேட்டு எத்தனை பேர்கிட்ட பெடிஷன் வாங்கி கொடுத்தது அரசாங்கம் நாட்டில் என்ன பிரச்சனைனு யோசிக்குது நிறைய பேருக்கு வீடு இல்லை நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேர் தண்ணி இல்லை அப்படின்னா அப்போ ஒன்று ஒன்றுக்கா தீர்வு கொண்டு வந்து பார்க்குது அப்போ நேரில் போய் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அது வந்து அப்படி ஒரு கேள்விகள் பண்ணோம்னா ஒவ்வொருத்தவரத்துல நீங்கள் அங்கேயும் வருவா இல்லை இங்கே கேட்டுருக்கணும் ஏற்கனே சொன்னது போல் யாரும் வேலை பார்க்க முடியாது எல்லாரும் அங்கே அங்கே விஜய் செஞ்சிட்டே இருக்க முடியாது தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆனால் பிரதமர் அங்கே போகிற மூலமாக பிரச்சனை தீந்துருமா நீங்கள் குறிப்பிட்டது போல நாலு முறை வந்து திரு ராகுல் காந்தி போயிட்டார் பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் அது செய்யணும் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இந்த ஒட்டுமொத்த மணிப்பூர் விவகாரமும் அரசியலால் வந்த விஷயம் இல்லை அரசாங்கத்தால் வந்த விஷயம் விஷயமில்லை ஒரு நீதிமன்ற தீர்ப்பால் வந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு சொல்லி வரும்போது இன்னொரு சமூகம் வந்து கோச்சிக்கிடுது ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகம் தமிழ்நாட்டில் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுங்கிற ஒரு அரசு எடுத்த முயற்சி வன்னியர் சமூகத்துக்கு உள்ளூர் அது அரசு எடுத்த அப்போ இன்னொரு சமூகம் கோச்சுக்கிடுதுன்னா அதில் புரிஞ்சுக்க முடியுது பாலிடிக்ஸ் இஸ் தேர் ஆனால் நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அரசாங்கம் வந்து நீங்கள் எனக்கு இப்படி போட்டு கொடுக்குன்னு கேட்டுச்சா அப்போ அதனால் வந்த ஒரு பிரச்சனைங்கிற புரிஞ்சிடும் அப்போ அதை வந்து சரி பண்ண ட்ரை இருக்காங்க நான் நூறு முறை சொல்லிட்டேன் நூற்றி ஆறாவது முறை உங்களுக்காக சொல்லிடுறேன் அந்த முதலமைச்சருடைய பரிபூர்ண தோல்வியை நான் நம்புகிறேன் எனக்கு எந்த குழப்பமில்லை அந்த அமைச்சரவையோட தோல்வி நம்புகிறேன் பாஜக அரசு கலைக்கப்பட்டாலோ பாஜக முதல்வர் மாற்றப்பட்டாலோ எனக்கு எந்த ஆட்சியில் செய்யப்படணும்னு நான் நம்புகிறேன் இத்தனை பேருக்கான பிறகும் வந்து அவர் வந்து மாற்றாமல் இருப்பாங்கன்னு உங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கலாம் நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தார மணிப்பூர் மக்கள் விசுவாசமாக இருந்தாங்கிற கேள்வி எனக்கு இருக்குது ஆனால் பிரதமர் அங்கே போய் பார்த்தா பிரச்சனை தீர்ந்துடும் ராகுல் காந்தி அங்கே போய் பார்த்தா பிரச்சனை தீர்ந்துருக்கணும் நாலு முறை இல்லை அந்த நிவாரண முகாமில் இருக்கிற ஒரு சிறுமி வந்து சொல்லி அழறாங்க முதலமைச்சரும் வரல பிரதமரும் வரலை எங்களை பார்க்குறதுக்கு எங்ககிட்ட பேசுறதுக்கு வரல வந்து நீங்களாவது எங்களுக்காக தொடர்ந்து பேசுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை அப்போ மக்களோட மனதில் ஆழ் மனதில் இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அப்போ ஒரு பிரதமர் சாமானிய மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படி பிரதமர் நிறைவேற்ற முடியாது நூற்றி கோடி மக்களுடைய எந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் திருச்சியில் ஒரு அகதி முகாம் இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த முகாமுக்கு வரணும்னு அங்கே ஒருத்தர் கேட்குறாரு என்ன செய்யுது பட்டாசாலில் இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க நம்ம இருக்கும்போது இன்றைக்கி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த மனைவி வந்து அழுது வந்து இது பார்த்திங்களா யாருமே கேட்கல நாங்கள் வருஷம் வருஷம் போது எங்கள் ஊர் போயிட்டே இருக்கணுமா பிரதமர் வந்து பார்க்க மாட்டாரா முதலமைச்சர் வந்து பார்க்க மாட்டாரா வந்து பார்ப்பாங்களா நடைமுறையை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து பிரதமர் பார்க்கணும் ஒவ்வொருத்தரையும் முதலமைச்சர் பார்க்கணும் முதலமைச்சரே மாநிலத்தில் போக முடியாது இப்போ ஒன்று வச்சுக்கோங்க இப்போ வந்து அறுபத்தி மூணு பேருக்கு முதலமைச்சர் போலங்குற விட்டுருங்க அதை கள்ளச்சாரத்துக்கு போகலான்னு வச்சுக்கோங்க ஆனால் சிவாஜிக்கு போக முடியுமா அதில் இந்த சட்ட சிக்கலும் கிடையாது போக முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுங்களா அது போகணும் வருடமா இந்த பிரச்சனை இருக்கு நூறு வருஷமாக இருக்கட்டும்ங்க நூறு வருஷமாக இருக்கட்டும் அது வந்து ராமர் கோயில் மாதிரி இருக்கட்டும் அது வந்து காவிரி பிரச்சனை மாதிரி இருக்கட்டும் அது வந்து காஷ்மீர் பிரச்சனை மாதிரி இருக்கட்டும் ஒருத்தர் போனால் பிரச்சனை தீருங்கிறது வந்து ஒரு அபத்தம் நான் சொல்லுவேன் போனாமல் நான் போயிருக்கலாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை போனால் பிரச்சனை தீர்ந்து நான் சொல்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க இப்படி சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்புன்னா சாமானிய மக்கள் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் எந்த சாமானிய மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது அதை தீர்க்க முடியாது நல்லா இருக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ஆசை பலாசிகளை தீர்த்த முடியுமா அப்படி ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கா ஒரு நாள் யார் யார் ஆட்சியாக இருந்தாலும் நடக்காது இன்னித்த பிரஸ் மீட்லேயே அவர் சொல்லியிருக்கார் மணிப்பூரை பத்தி பேசும்போது மணிப்பூர்ங்கிறது இந்திய யூனியனோட ஒரு அழகான மாநிலம் அப்படின்ற வார்த்தையை ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் உடனே பிஜேபி இருந்து ஒரு ரியாக்ஷனும் வந்துடுச்சு இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு இது அப்படி தான் இல்லை டேஞ்சரஸான விஷயந்தான் நம்ம வந்து திமுக வந்து பிஜேபியை டீஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருந்த விஷயம் இந்த ஒன்றியங்கிறது அவங்களுக்கு டென்ஷன் ஆறாங்க போது ஜாலியாக இருக்கும் ஒரு சும்மா அந்த சுரிஞ்சு ஒரு விஷயம் தான் அவர் கேள்வி பண்ணுவோம் ஸ்கூலில் கிள்வோம்ல அந்த மாதிரியான விஷயம் தான் அதை தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க சொல்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த ஒரு தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வருது அவர் இப்போ வரல இதற்கு முன்னாடி போன மக்களவையிலேயே அவர் வந்து மக்களவையில் அவர் பேசும்போதே சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பூங்கத்துகளுடைய தொகுப்பு தான் இந்தியான்னு அப்படி கிடையாது இது ரொம்ப தெளிவாக வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு இது பூங்கொத்தூளின் தக தொகுப்பு அல்ல மாநிலங்களுக்காக இந்த நாடு அல்ல இந்த நாட்டின் நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இவர் சொன்னபோது நாலு மாநிலங்கள் நாம தமிழ்நாடு வந்து உங்கள் இந்தியாவில் இணைஞ்சிக்கிறோம்ப்பா ஆந்திரா உங்கள் இந்தியாவில் இணைஞ்சிக்கிறோம்லாம் வரல தமிழ்நாடு ஆந்த ஆந்திரான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில ரெண்டு கிடையாது தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கிடையாது ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கிடையாது அதற்கு பிறகு நம்முடைய ஊர் புரிஞ்சு புரிஞ்சு வந்து ஒரு நம்ம ஒரு என்ன நிர்வாகத்தை கவனம் எடுக்கும் தெலுங்கானா என்னைக்கு வந்துச்சு உத்தரகாண்ட் என்னைக்கு வந்துச்சு சத்தீஸ்கர் என்னைக்கு வந்துச்சு ஜார்க்கண்ட் என்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் எங்கே வந்துச்சு ஸோ மத்திய அரசு நினைத்தால் மாநிலங்களை பிரிக்க முடியும் எல்லைகளை மாற்றி அமைக்க முடியும் புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும் ரெண்டு மாநிலங்களை வேணும்னா சேர்க்கக்கூட முடியும் இந்த எல்லை வரையறைங்கிறது மத்திய அரசுடைய முடிவு இது நான் சொல்லலை நரேந்திர மோடி சொல்ல அம்பேத்கர் சொல்லியிருக்கார் மூச்சுக்கு முன்னூறுத்தர் அம்பேத்கரை சும்மா நாத்துக்கு சொல்லக்கூடிய திரு ராகுல் காந்தி ஒரு அம்பேத்கர் என்ன இருந்தார் பார்த்தார்ன்னு தெரிஞ்சிருது அவர் வந்து இதை மக்கள் மனதில் ஒரு விஷ விதைய மெதுமெதுவா விதைப்போம் வந்து காட்டால் என்னைக்கா ஒரு நாள் முளைக்கும் ஒரு கெட்ட எண்ணம் தான் வருங்காலத்துல ஒருவேளை ஆட்சி வந்தால் அது அவருக்கே ஆபத்தான மாத்துவாங்க நாட்டுக்கு ஆபத்துல அவருக்கு ஆபத்தான் நரேந்திர மோடி ஆபத்தாங்க நான் கோலப்படலை அது அவர் 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 எதிர்கொள்ளட்டும் நான் நாட்டுக்கு ஆபத்துன்றேன் இந்த சிந்தனை வந்து ஒரு விசை உதைன்றான் இது வந்து எல்லா மாநிலங்கள் இணைந்துதான் ஒரு நாடுங்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்கு எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு என்னைக்கு தனிநாடாக இருந்துச்சு அதை பேசுங்க நீங்கள் மற்றவங்கள விட்டுருவோம் யார் நம்ம நம்ம பேசியிருக்கோம்ல பார்த்து விவாதம் வந்துருக்கு தமிழ்நாடு இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி போல ஒன்றா இருந்த சொல்லுங்கள் சேரநாடு எங்கே இருந்துச்சு சோழநாடு எங்கே இருந்துச்சு பாண்டி நாடு எங்கே இருந்துச்சு பல்லவ நாடு இருந்துச்சு அப்புறம் மற்ற குறுநிலம்லாம் எங்கே இருந்தாங்க அப்புறம் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க நாயக்கர் காலத்தில் எடுப்பீங்களா என்ன சங்க காலம் எடுப்பீங்களா இடைக்கெலம் என்ன அந்த தமிழ்நாடுங்கிற மேப்பே நாற்பத்தேரில் உருவாலியே தமிழ்நாடுங்கிற தமிழ்நாடுங்கிற பேர் வச்ச பிறகு கன்னியாகுமரி உள்ள வந்துச்சே திருத்தணி உள்ள வந்துச்சே பீர்மேடு தேவி தேவிக்குளம் பீர்மேடு வெளியே போச்சு அப்ப அப்போ உங்க மேப் எவ்வளோ முறை மாற்றப்பட்டிருக்கு அப்புறம் இப்போ நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் பிரிச்சிருக்கோம் இப்போ போன பிரிவில் பதினேழாவது மக்களவை ஆட்சி காலத்தில் நரேந்திர மோடியோட ரெண்டாவது ஆட்சி காலத்தில் பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் எல்லை பிரிப்பு பண்ணியிருக்கோம் அப்போ இவங்க சும்மா நம்ம வந்து எதனாலும் ஒரு அரசியல் பண்ணிடுவோம் டீஸ் பண்ணிடுவோம் நம்ம வந்து மடை மாற்றுவோங்கிறதா பண்ணக்கூடிய விஷயம் இது நாட்டுக்கு ஆபத்தான சிந்தனை அதே நேரத்தில் பி க நாடாளுமன்றத்தில் பேசும்போது ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது வந்து இந்து மதத்திற்கு எதிராக பேசிட்டார் அவங்களெல்லாம் வன்முறையாளர்களாக சித்தரிச்சிட்டாரு அப்படின்னு பிஜேபி தரப்புலருந்து ஒரு பெரிய குற்றத்தை அவர் சொன்னது இந்து மதத்தை அல்ல நீங்கள் இந்து மதத்தின் பெயரால் வன்முறை செய்றீங்க அப்படின்னு அவர் வந்து பிஜேபி தான் சொல்கிறார் அதுக்கப்புறம் அப்பயே கிளாரிஃபை பண்ணுறாரு வழியும் சொல்கிறார் ஆனால் எப்படி திரு நரேந்திர மோடி அவர்களும் மற்றவர்களும் பேசும்போது அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்லாத சொல்லி பண்ணுறாங்களோ சிஏஏ வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா இதே காங்கிரஸ் இதே திமுக எங்கே எதிராக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள் சரிங்களா அப்போ வந்து விவசாயிகளுடைய சட்டம் இந்திய மக்களுக்கு விவசாயிகள் எதிரானு சொன்னாங்களா எங்கே எதிராக இருந்துச்சு சொல்ல சொல்லுங்கள் அப்போ இவர்கள் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதை மாதிரி பிஜேபி ஹிந்துத்வாவை வச்சு வன்முறையில் ஈடுபடுது என்ன இந்துக்களை சொல்லிட்டீங்கன்னு அப்படி கிளம்புகிறேன் ஒரு ட்விஸ்ட் தான் அவர் நேரடியாக அந்த பொருள் கூட சொன்னாரா அப்படின்னா இல்லை ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கல் ட்ரூஸ் பண்ணீங்க சொல்லாத பூரா சொன்ன மாதிரி கொண்டு போவீங்க இல்லாத புறம் இருக்கிற மாதிரி காட்டுவீங்கன்னா அப்புறம் அவங்க செய்வா தானே செய்வாங்க நீங்கள் பண்ண அரசியல் அப்புறம் அவங்க நம்ம சாதுவாக உட்காந்துருக்கணுமா திருவள்ளூர் மாதிரி உட்காந்துருக்கணுமா இப்போ இதற்கான ரியாக்ஷன்லாம் இப்போ வந்து உத்தராகண்ட் ஜோதிர் மத்தோட சங்கராச்சாரியா ரியாக்ட் பண்ணுறாரு இது மாதிரி வந்து அவர் சொல்லவே இல்லை சொல்லாத சொல்றாங்க ஸோ யார் அவர் மேலே அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ராகுல் காந்தி சொல்லலைங்கிறதான் நானும் சொல்கிறேன் ஆனால் இது சங்கர மடங்களுக்கெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நான் ரொம்ப தாழ்மையோட பணிவோடு நான் வந்து சொல்லிக்கிடுவேன் அவங்களுக்கு போனாங்கன்னா வேறு மாதிரி இழுத்து தூட்டுருவாங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக விட்டுருவாங்க இந்த மாதிரி நேரடி அரசியல் வரக்கூடாதுன்னு பின்னாடி அரசியல் அவங்க பண்ணலாம் மகாப்பிரிவிலேருந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து அரசியல்வாதிகள் வருவாங்க அவங்கள்ட்ட ஆசை கேட்பாங்க ரெண்டு ஆலோசனை கேட்பாங்க அது நீங்கள் சொல்லலாம் ஆனால் வெளியில் வந்து இந்த மாதிரியான கருத்து சொல்கிறது எப்போயுமே நல்லதில்லை யாருக்குமே நல்லதில்லை அது அவர்கள் சொல்லாமல் இருப்போ தான் அந்த மடத்துக்கு அந்த பீடத்துக்கு அழகு நான் நினைக்கிறேன் தாழ்மையோடு மோடி அவர்கள் இப்போ ரஷ்யா பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் சோ ரஷ்யாக்கெல்லாம் போற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு டைம் இருக்கு ஆனா இங்க வர டைம் இல்லை ஸோ இது இந்து ஒரு ரீசன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானால வந்து ஒரு சி ஊட்டர் சர்வே எடுத்திருக்காங்க லோக்சபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாப்புலாரிட்டி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கிறதா டோட்டலாக ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வந்து வந்திருக்கான் அவ்வளோ ஒரு ரேஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்துவதை இவர் வந்து நேரடியாக மக்களோட தொடர்பை வந்து விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனால இந்த சைடு பாப்புலாரிட்டிங்கிறது அதிகரித்து கொண்டு போதா கிராஃப் மக்களோட தொடர்பில் இல்லைன்னு உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன் அவரை விட மக்கள் தொடர்பில் இருக்கிறவர் யாருமே கிடையாது உலகத்தில் ஒரு தலைவர் மாதம் மாதம் நான் ரேடியோவில் பேசுகிறேன்னு யோசிச்சிருப்பாங்களா உலகத்தில் ஒரு தலைவர் ரேடியோ நீங்கள் எப்போ கேட்டிருக்கீங்க சொல்லுங்கள் இங்கே நண்பர்கள் கேட்டுங்க கேமராமேன் கேளுங்கள் சுற்றி விடுங்க யாராவது ரேடியோ நீங்கள் எப்போ கேட்டீங்க கேளுங்க நீங்கள்லாம் ரேடியோ விட்டு வெளியே போயிட்டீங்க அவர் ரேடியோவில் நிற்கிறார் ரேடியோ காமன் மேன் விவசாயி கிராமத்தான் மீனவன் சாமானியன் ஏழை இவங்க மட்டும்தான் கேட்குறாங்க இவர் வந்த பிறகு தான் கூட நாலு பேர் பிஜேபிக்காரங்க கேட்கவே ஆரம்பிச்சாங்க என்ன தலைவர் ஏதாவது பேசியிருப்பார் நம்ம தெரியாமல் போயிடும் போது அவ்வளோ கனெக்ட் உள்ளவர் உலகத்தில் யாராக யோசிச்சிருப்பாங்களா ஆல் இந்தியா ரேடியோட ஒரு ரேட்டிங்கே ஏறி போய் நிற்கிது அப்போ இவருக்கு யார் கனெக்ட் கனெக்ட் பண்ணாமல் உட்காந்து ஜெயிக்கிறாரு மூணு முறை ஆட்சிக்கு வராரு அறுபது ஆண்டுகளை வரலாறு பிரேக் பண்ணுறாரு கனெக்ட் பண்ணிருக்கிறவங்க நீங்கள் நூறு சீட்டு தொடனே கன்செர்கிட்டிவாக மூணு எலெக்ஷனில் நூறு சீட் தொடர்ல ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு நூறு தொட முடியல யார் மக்கள் கணக்கில் இருக்கா மக்கள் கனெக்ட் ஓட்டில் தான் நாங்கள் தெரியும் பேச்சில் தெரியும் உங்களுக்கு நாலு லைக் வாங்கிட்டா நான் மூலம் நான் ஒத்துக்குடுவீங்களா ஏன்னா இருபத்தெட்டு லைக் வந்துருச்சுண்ணா பிரதமரு இது பன்னெண்டு லைக் நான் அமைச்சர் எப்படியா லைக்கும் வியூமாக வந்து உங்களுக்கு கொண்டு போது நீங்கள் மேலே போய் வாங்க ஆட்சிக்கு வாங்க அந்த ஹரியானாவில் வந்து சி ஓட்டுற சொன்னாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்க சி ஓட்டுற என்ன சொன்னாங்க யார் ஆட்சிக்கு வருவான்னு சொன்னாங்க அவங்க சொல்லிவிட்டு கொண்டே தானே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு ஏன் பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு மக்கள் கனெக்ட் எங்கள் மூணு மாதம் நடந்த தேர்தல் ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியை பிடிச்சிட்டு நீங்கள் மக்கள் கனெக்ட்டே இல்லையாமா மக்கள் கனெக்ட் பயங்கரமாக இருக்காமா எதிர்க்கட்சிகளுடைய பேச்சில் எப்போயுமே கவனம் ஈர்க்கப்படும் அது வந்து உள்ளதா யாராவது பஞ்சாயத்து கூட்டி ஏ ஏகாதிபத்திய அரசே ஏ அமெரிக்க அரசேன்னு சொன்னால் எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க அதற்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா அமெரிக்கா ஏகாதிபத்தியம்னா என்னென்னு சாமான தெரியுமா அதனால் இவர் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இதுக்கான பாப்புலாரிட்டி கூடும் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி ஓட்டாக மாறுமா அதற்கு அவர்கள் ரொம்ப தூரம் பயணிக்கணும் சரி இப்போ வந்து முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவுக்கு ரத்து பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருக்குது ஜம்மு காஷ்மீர் ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தொடர்ந்து தாக்குதல் இப்போ நேற்றைக்கு கூட நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்படுறோம் அப்போ என்ன என்ன பிரச்சனை இப்பாங்க இப்போ இவ்வளோ நாள் சொன்னது அப்படிங்கிறது ஒரு ஒரு மாயையா சும்மா நடக்காமல் எதேச்சியாக அதுவும் நடக்கலை இது அப்படி வந்து எதேச்சியான்னு பாருங்க ஒரு மூணு நாலு வார்த்தையை பயன்படுத்துறீங்க பாருங்க ஒன்னு எதேச்சியா நடக்கல அப்படின்னா போலீஸ் எதுக்கு அப்ப இதுவும் எதேச்சா நடச்சிட்டு விட்டுற வேண்டியது இப்போ வந்து வன்முறை நடக்குது பயங்கரவாத தாக்குதல் நடக்குன்னு அது காவல்துறையுடைய தோல்வி மத்திய அரசுடைய தோல்வி இராணுவத்துடைய தோல்வி நேத்து வரைக்கும் நடக்காம இருந்துச்சு அப்ப அது எதேச்சியா இந்த கேள்வியில முரண் நீங்க பாத்துக்க சரிங்களா ஒன்னு நேத்து வரைக்கும் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இன்னைக்கு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லணும் நேத்து வரைக்கும் எதேச்சியா இருந்துச்சு இன்னைக்கு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லி இவங்களோட தோல்வி சொல்லக்கூடாது ஸோ ரெண்டும் முரண் ஒன்னு இதுவரைக்கும் இவர்கள் உறுதியான அரசு என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது இப்போ இந்த சமூக ஊடகங்களில் எப்படி நீட்டுக்கு எதிரான ஒரு பேய் பிசாசு பிம்பம் கூட்டப்படுகிறதோ அதே போல் இந்த அரசு பலவீனமான அரசுங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கப்படுச்சு அந்த எண்ணம் கொடுக்கப்பட்டனால பயங்கரவாதிகள் இதுவே தரணும்னு கருதுகிறாங்க அவங்க வந்து வா நம்ம இப்போ சண்டை கூடன்னு கிளம்புறாங்க அதனால் ஒரு ஒரு சர்ஜ் இது வந்து ஒரு ஒரு வந்திருக்கு இது சரி பண்ணுவாங்க நம்முடைய ராணுவர்கள் மேலே எனக்கு ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குது த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷன் நடந்தபோதே வன்முறை அது அதை வந்து அது ஒரு வரலாற்று நிகழ்வு அது வந்து ஒரு சாதாரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எதேச்சால் நடந்த விஷயம் இல்லை அது வந்து இம்பாசிபிளாக பாசிபிளாகின விஷயம் நான் எனக்கு அதுக்கு முத நாள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இது வந்து ரத்த ஓடும் நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படி தான் நான் கற்பனை பண்ணியிருந்திருப்பேன் அப்படி இல்லாமல் ஒரு வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று நடக்குதுன்னு சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட விஷயத்தை அப்படி பூ போல எடுத்து விட்டாங்க அப்போ அவர்களுக்கு வந்து இது எதிர்கொள்ள தெரியாதா இந்த சர்ஜி எது நடக்குன்னா மத்தியில் ஒரு பலவீனமான அரசு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அங்கே இப்போ தேர்தல் நடக்க போது தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டிங் போலிங் ஆயிருக்குங்க மத்திய சென்னையில் என்ன போலிங்கோ அது வந்து உங்களுக்கு அங்கே போலிங் ஆகிடுச்சு புரியுதுங்களா அப்போ வந்து இயல்பாக இந்தியாவில் நகர்ப்புறங்கள் நடக்கக்கூடிய போலிங் அங்கே வந்துருச்சு நீ இன்னும் விட்டிங்கன்னா வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் மாதிரி போட ஆரம்பிச்சோன்னா எண்பது பர்சன்டேஜ் போயிடுவாங்க அப்போ இதை பார்த்துட்டு மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நமக்கு சப்போர்ட் இல்லைங்கிறனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் ஐ மீன் அண்டை நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் உள்ளில் இருக்கக்கூடியவர்களும் கலந்து செய்கிறாங்க இதுவும் முறியடிக்கப்பட்டு மீண்டும் அது திரும்ப எனக்கு இன்றைக்கும் அந்த அமைதி அற்ற தன்மைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கல வன்முறை தாக்குதல் அசோசேட் அது வந்து அதிகரிச்சிருக்கு மாற்றுக்கிறதுல ஆனால் இது இன்னமும் கடந்த காலத்தை ஓரளவுக்கு நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன் அது இன்னமும் முழுமையாக அனுசக்கூடிய வல்லமை நம்ம அரசுக்கும் ராணுவத்துக்கு உண்டு நான் திடம் நம்புகிறேன் அதே நேரத்தில் இப்போ த தமிழகத்தில் வந்து இருக்கை தொடர்ச்சியாக பட்டியலின தலைவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாராங்க பட்டியலின மக்களுக்கே இங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பா ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்கிறார் வாக்குக்காகத்தான் வந்து சமூக நீதியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலின மக்களுக்கு இங்க எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்குதான்னு நினைக்கல அதாவது இஸ்லாமியர்களுக்கோ பட்டியலின மக்களுக்கோ பெண்களுக்கோ சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கோ பழங்குடியினருக்கோ அப்படி ஒரு செக்டுக்கு ஒரு பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒரு ஆபத்துக்குன்னு நீங்கள் காமனாக சொல்லலாம் அது எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண் இருப்பா அவனுக்கு ஒரு காமுக பார்வை இருக்கும் அவன் வேறு அது வந்து வேறு ஆனால் பட்டியலின பெண்களுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது ஸோ இஸ்லாமிய பெண்களுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது அது வந்து இந்த ஆண் பெண் உள்ளோட இந்த வக்ரத்துடைய விஷயம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் நடக்குது அப்படி கிடையாது உள்பட அது வந்து குடும்பத்தினால் நடக்கக்கூடிய இந்த ஆணவப் படுகொலையில் ஒரு சாதியினால் அப்படி சாதியினால் கூட சாதி யார் தூண்டி விட்றாங்கிறது அவங்க உங்க மனசாட்சி கொடுறேன் யார் வந்து சாதிகளை உணர்வுள்ள தூண்டி அவங்க மனசாட்சி கொடுறேன் ரெண்டாவது தாக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பட்டியலின் தலைவர்கள் மட்டுமே இல்லை அவர்களும் மாற்றுக்கத்தில் எல்லா சமூகத்தை சேர்ந்தும் தலைவர் தாக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க ஏடிஎம்கேவுடைய தலைவர் வந்து பிரமுகர் வந்து சேலத்தில் பண்ணப்பட்டார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரமுர் வெட்டப்பட்டார் கடலூரில் அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுர் வெட்டப்பட்டார் இங்கே திருநெல்வேலியில் இப்போ இவங்களெலாம் என்ன சமூகம் சொல்ல போகிறீங்க அப்போ நம்ம வந்து அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்தானு யோசிக்கக்கூடாது இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிற கேள்வி தான் இங்கே மையப்பள்ளி ஆனால் அது யாரையோ ஒருத்தர் குறி வச்சு கிடையாது அது அவங்கவுங்களுக்கான வன்முறை நான் என்ன ஒரு முறை சொல்கிறேன் அந்த வன்முறையில் நிக நிகழ்த்துறவங்களுக்கு அச்சமற்ற தன்மை இருக்குது அந்த வன்முறையில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கணும் புரியுதுங்களா நான் வந்து வன்முறை எல்லா காலம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு காமராஜர் காலத்துல இருந்துச்சு நான் சொல்லுவேன் எனக்கு எந்த குழப்பம் இல்லை ஆனால் ராத்திரியில் யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குறோமா அப்படி காத்துட்டு நடந்த விஷயம் பட்டப்பகலில் வீட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நடக்க தான் நான் சொல்ல வரேன் அப்போ அந்த அச்சமற்ற தன்மை வந்துருச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது குறிப்பிட்ட சமூகத்தினரை குறிவைத்து திரு ப ரஞ்சித் வந்து வேற ஒரு விஷயங்களை போகிறார் அவர் வந்து மெயினான அவர் கவலை என்ன ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்கே புதைக்கப்படணும்னு அவங்க குடும்பத்தினர் விரும்புனாங்களோ அதை நீங்கள் ஒத்துக்கல அப்போ அதை சொல்லிட்டு அப்படியே வந்து ஜென்ரிக்கா அப்படியே போறாரு ஆனால் பட்டியலத்தவருக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறதா நான் நினைக்கல திரு திருமாவூவனுக்கு அப்படி இருக்குதா திரு செல்வப்பருந்தகை அப்படி இருக்குதா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அப்படி இருக்குதா அவங்க இதுக்கு முன்னாடி எப்பயா சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது பெரிய தலைவர்கள் உருவாகியிருக்காங்க பட்டியல் சமூகத்தில் அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் கிடையாது அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கிங்கிற பார்வை கிடையாது சமூகத்தில் அப்படி ஒரு பார்வை இருக்குதா அதாவது ஒரு 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 மாற்று கம்மியான பார்வை இருக்காது அது உண்மை தான் நம்ம மறுக்கலை நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பின்தங்கிய பார்வை இருக்கத்தான் செய்து அதுக்கு ஆனால் குறிவைத்து தாக்கப்படுறாருங்கிறது உண்மை இல்லை திமுக அரசு மீதான ஒரு போலி பிம்பம் அதாவது பட்டியலினத்திற்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க இந்த மாதிரி கட்டமைக்கப்படுகிறதா ஏன்னா அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது நாங்க தான் விடிவெள்ளி அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல திரு பா ரஞ்சித் அவர்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப தகுதியானவர் வந்து திரு செல்வ பெருந்தகையும் திரு திருமாவளவனும் தான் அவர்கள் இருவருமே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருவருமே திமுகவுடைய கூட்டணிக்கு வந்து உறுதுணையாக வலது இருப்பவர்கள் அவர்கள் சொன்னா ரொம்ப அப்புறப்பிரட்டா இருக்கும் இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து க சொன்ன பதிலுக்கு இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு நேற்று செல்வ பிறந்தகையை பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்கார் ரவுடி லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இவ்வளோ பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலு பேர் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது எங்களுக்கு நாங்கள் நினைச்சா இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும் ஆனால் எனக்கு என்ன என்ன அந்த மாதிரி போக விரும்பலை ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் நடவிழா மன்னிப்புலாம் கேட்குறவர்களா இருக்கான கவுண்டர் அவர் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு கட்சியில் இருக்கிறவர்கள் மீது வழக்குகள் இருப்பதற்கும் ஒரு கட்சி தலைவர் மீது வழக்குகள் இருப்பதற்கும் வித்தியாசமாக திமுக இப்போ நூற்றி பேர் பாஜக கொடுத்தாரா திமுக ஆயிரம் பேர் எடுத்துடலாம் அதிமுக ஆயிரம் பேர் எடுத்துடலாம் கம்யூனிஸ்ட்டில் ஐநூறு பேர் எடுத்துடலாம் விடுதலை சித்தியில் பேர் எடுத்துடலாம் எல்லா கட்சியிலுமே எடுத்துடலாம் வழக்குகள் யார் யார் மேலே இருக்குது குற்ற வழக்குகள் யார் மேலே நீங்கள் தான் அஃபிட்டிவில் தாக்கல் பண்ணும்போது நம்மகிட்ட எம்எல்ஏ எம்பி கேண்டிடே வந்துருது இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டேட்டில் நூறு கேண்டேட் மேலே இருக்குதே ஒவ்வொரு கட்சியிலையும் அப்போ நீங்கள் அவர்கள் மேலே இருக்குதாங்கிற அவர் வந்து ஒரு மாநில தலைவராக திரு செல்வப்பருந்தையை பார்க்குறார் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலையை சொல்லணும் உங்கள் கட்சியில் இருக்க அவர் காங்கிரஸ் கட்சியில் எவ்வளவோ இருக்காங்கன்னு அவர் சொல்லலை உங்கள் மேலே வழக்கல் இருந்துச்சேன்னு சொல்கிறார் சரிங்களா அப்போ இவர் உங்கள் மேலேயும் வழக்கல் இருக்கேன்னு சொல்லணும் உங்கள் கட்சிக்காரங்கள வழக்குன்னு எந்த கட்சியில் வழக்கல் சொல்லிட்டோம் திரு செல்வப்பருந்தையை சொல்லட்டும் காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தர் மீது கூட தொண்டரில் விட்டுருங்க நிர்வாகிகளில் ஒருத்தர் மீது கூட வளர்க்குறான்னு சொல்லட்டும் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொன்னா நூத்தி இருபத்தி ஆறு உங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு நிர்வாகி மீது ஒரு வழக்கு கூட கிடையாது அப்ப எந்த கட்சியில நிர்வாகிகள் மீது வழக்கு இல்லாம இருக்குது நான் குற்ற வழக்குகளை சொல்றேன் நீ வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பஸ்மறியில் மட்டும் இல்ல மற்ற வழக்குகளையும் நான் சொல்றேன் எந்த கட்சியிலும் சொல்லுங்க எல்லா கட்சியிலும் இருக்கிற பாஜக அப்படி இல்லாம இருக்கும் இங்கே பேச்சு நடவடிக்கையாக வந்துருச்சுன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு நடவடிக்கை எடுக்கல பெருசா பிரச்சனையாச்சுன்னா எடுப்பாங்க எந்த கட்சியில் நடவடிக்கை எடுத்து ஞாயிற்கு சொல்லுங்க

இதே திருமதி ராதிகா பற்றி இதே திருமதி குஷ்பு பற்றி இப் இப்போ பேசியிருக்கிறார் இந்த நீக்கி திருப்பி நீக்கி சேர்த்து நீக்கி சேர்த்து அந்த கேம் முடிஞ்சு இப்போ சேர்த்துருக்குறாங்க இப்போ ஸோ அப்போ என்ன பிரயோஜனம்ன்றனா உங்களுக்கு சொல்ல அவர் ஏற்கனவே ஹேபிச்சில் இருக்கார் தொடர்ந்து போகிறாரு நீதிமன்றம் வர பார்த்து அவ்வளோ கேள்வி எழுப்பிச்சு அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்டாங்க நீதிபதி அள்ளி தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இவ்வளோ வார்த்தையெல்லாம் கேட்டிங்களா நீங்கள்னு கேட்குறாங்க அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சேர்த்துருக்காங்க எந்த கட்சி ஜாஃபர் சாதிக்கு வந்து ப்ரெஷர்னால கட்சிக்கே கெட்ட பேர் வந்துடுமோ என்ன புரியுங்களா அது நே கட்சியில் வேறு வேறு இடத்துக்கு கொண்டு போய் பாட்டுச்சது அப் இது ஒரு ப்ரெஷரில் வரக்கூடிய எப்படி சொல்வீங்க நீங்கள் அப்படி எல்லா கட்சியிலும் நிற்குவாங்க நீங்கள் ஏடிஎம் கே எடுத்து பாருங்கள் ரெண்டு பேர் கட்சி விட்டு நீங்கள் களங்கம் ஏற்படுத்தியதால் நிற்கணும்னு போட தான் செய்வாங்க டிஎம்கே களங்கம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாவட்ட தலைவர் மேலே கடத்தல் வழக்கறிஞ்சாலும் கேளுங்க தங்க கடத்தலும் போதை கிடத்தல் இருந்தாலும் என் இல்ல சார் இந்த கட்சிக்குள்ளயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைக்குள்ள தொடர்ந்து ஆக்குறாங்க அவர மாநில தலைவரை பத்தியும் ஒரு விமர்சனம் வச்சு அவரே தனியா எங்களை பயமுறுத்துறாங்க எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குங்கிறாங்க வாரம் நடத்துறாருங்கிறாங்க எங்களை அவமானப்படுத்துறாங்க நீங்க கட்சிக்குள்ளேயே வந்து அண்ணாமலை இது உள்ள இருந்தவங்களே அண்ணாமலை மீது அண்ணாமலை மீது இருப்பவர்கள் யார் சொன்னா முன்னாடி கட்சிக்குள்ளேயே இருந்தவர் கல்யாணராமன் சொன்னார் அதுக்கப்புறம் இப்ப கட்சியில இருந்து வெளியில வந்த திருச்சி சூர்யா டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருத்தரும் சொல்ல நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கதைக்காது நீங்க தமிழிசை சொன்னாங்கன்னு சொல்லுங்க ஹெச்ஆர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க பொன்னார் சொன்னாருன்னு சொல்லுங்க வானதி சொன்னாங்கன்னு சொல்லுங்க நம்ம பேசலாம் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய தலைவர் சொன்னார் சொல்லி நம்ம வந்து திரு ஸ்டாலின் கேள்வி கேட்க முடியுமா அதை ஒன்றிய தலைவர் சொல்லிட்டாருங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா அதுக்கு எப்படி அந்த ஒன்றிய தலைவர் பேர் கூட அவர் தெரியாது அதுக்கு எப்படி அவர் பொறுப்பார் அப்போ மேல் மட்டத்தில் டாப்பில் இருக்கிறவங்க டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிறவங்க நான் சொல்ல திருச்சி சூரியா சிவாவோ திரு கல்யாணராமனோ திரு அண்ணாமலை டைரெக்டாக அஃபெக்ட் ஆகக்கூடியவங்களா அவர் வந்து வேறு லேயர்ல இருக்கிறார் இவங்க வேற லேயர்ல இருக்காங்க அது எப்படி உங்களுக்கு கணக்கில் வைக்க முடியும் அப்போது ஒருத்தர் பதவியில் நீக்கப்பட்டாலும் சேர்க்கப்பட்டாலும் திரும்ப திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களில் இதே திருச்சி சூரியா வந்து எனக்கு அண்ணன் கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணன் நான் எங்கே இருந்தாலும் எங்கள் அண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க அதுக்கு நினைச்சி போகிறீங்க இப்போ அவர் எதாவது மாற்றி சொன்னாரா எனக்கு தெரியல அவர் வந்து நான் கட்சியிலேருந்து ஒதுக்கிறேன்னு சொல்லி சொன்னபோதே ஆனால் எங்கள் அண்ணாமல் எங்கள் அண்ணன் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் வேறு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல ஐ ஹவ் நாட் சீன் தட் நம்ம எங்கே பேச முடியும் எதை பேச முடியும் யோசிக்க நீங்கள் அமித்ஷா சொன்னார் அத்வானி சொன்னார் ஜே பி நட்டா சொன்னார் நரேந்திர மோடி சொன்னார்ன்னு நம்ம பேசலாம் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய தலைவர் சொன்னார்லன்னு நான் என்ன பதில் சொல்லட்டும் சரி இப்போ வந்து ஜே பி நட்டான்னு ஞாபகம் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய பட்டியலின ஆணையத்துல போய் இவங்க வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க பதினேழு விஷயங்கள் வந்து வந்து நடந்திருக்கு பட்டியலினத்தவருக்கு எதிராக தமிழகத்துல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எல் முருகன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு இருபத்தி இரண்டு ஊராட்சிகள்ல பஞ்சாயத்து தலைவர்கள் பணியே செய்ய முடியல தமிழகத்துல அந்த அளவிற்கு தீண்டாமை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரும் தொடர்ந்து முன் வச்சிருக்கிறாரு அப்போ தமிழகத்தில் பல ஊராட்சி சொல்றது பல ஊராட்சி நான் சொன்னதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்களா அப்படின்னா நான் அவர்கள் இல்லை எல்லாருமே குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் சொன்னேன் நான் வந்து அது ஒரு சமூகத்தை நோக்கி இல்லைன்னு ஆனால் சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறதான ஆமான்னு சேர்த்து சொன்னேன் அதை இப்போ நான் நீங்க கேட்ட கேள்வி நான் சொல்ல போது அது ரெண்டாவது வகை சார் முதல்ல பட்டியலத்தொழில் தொழில் குறிவைத்துக் கொள்கிறார்கள்லாம் இல்லை அவர்களுடைய அரசியல் வன்மம் அதனுடைய முன்பகை வேற ஏதோ காரணம் அதனால கொள்கிறாங்க அதில் எல்லா சமூகத்தோடு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சமூகத்திலேயே பட்டியல்துறை மேலே ஒரு பார்வை இருக்குது அது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருக்கிறது அதை மாறலைன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ராசரவணன் வந்து ஒரு படம் எடுத்திருக்கிறார் அது இதை பற்றி தான் பேசு அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பட்டியல் இன ஊராட்சி தலைவர்கள் வாக்கு மூலமே கொடுத்துருக்கிறாங்க எங்களால் செயல்பட முடியல நீங்கள் திமுக அதிமுக எல்லாச்சிலையும் இருந்துச்சு உங்களுக்கு மூணு ஊராட்சியில் அவங்க அலுவலகமே போக முடியாமல் இருந்துச்சு ஒரு மூணு ஊராட்சியில் வந்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் வந்து தேர்தலை நடத்த முடியாமல் இருந்துச்சு அப்போ அது இருக்க தான் யார் இல்லைன்னு சொன்னால் திரு திரு எல்முருகன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் என்ன மாற்றுக்கிறது அந்த பார்வை இருக்கிறது அந்த அந்த நடவடிக்கை இருக்கிறது அதை சமூக நீதியை காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க அது என்னென்னு பார்க்கணும் சரி இப்போ மாயாவதி அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அந்த விஷயத்தில் அப்படின்ற கோரிக்கை அன்னைக்கு போது சண்டே அன்னைக்கு வச்சாங்க அதை வந்து இப்போ அண்ணாமலை அவர்களும் ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொஞ்சம் சரிவு அப்படின்னும் பொழுது இவர்களுடைய வாக்குகள் தான் அங்கே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ அந்த கூட்டணிக்கான ஒரு முயற்சியாக இன்னைக்கு மாயாவதி அவர்கள் சொல்றது அத்தனையும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வழிமொழிகிறாரா அவ்வளவு ஊமைச்சாலும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை அண்ணாமலை அவர்களும் மாயாவதியும் சேர்ந்து யூபி அரசியலை தீர்மானிக்க மாட்டாங்க அதற்கு யூபிலே பேர் இருக்கிறாங்க ஒரு ஃபோனில் வந்து அவங்க வந்து அலையன்ஸை ஏற்பாடு பண்ணிடுவாங்க அது வந்து அவ்வளோ செல்வாக்கு மிக்கவர்கள் அங்கே இருக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது இங்கே வந்து திரு ஆம்ஸ்டாங்குடைய கொலையில் நிறைய பின்புலங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கே நிறைய தொடர்புகள் உண்டு அவருக்கு நிறைய வேறு வேறு முகங்கள் உண்டு அப்ப வந்து என்ன தான் திரு இதை வந்து ஆம்ஸ்டாங்குடைய மரணம் பத்தி மாயாவதியும் அண்ணாமலையை மட்டும் இல்ல சிபிஐ விசாரணை அதான் சொன்னேன் சிபிஐ விசாரணைங்கிற வார்த்தையை தவிர இந்த சிந்தனையில அவர் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை பாரஞ்சித்தும் அதான் சொல்வார் செல்ல பிறந்தும் ஏதாவது சொல்லுவாரு திருமாவும் இவங்க இவங்க ரெண்டு பேரும் திருமாவும் ரஞ்சித் வந்து திருமாவும் செல்ல கூட்டணி இருக்கிறதுனால சிபிஐங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அது தமிழ்நாடு போலீஸை கம்மி சொல்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஆனால் திரு அண்ணாமலை அவர்களோ செல்வி மாயாவதி அவர்களோ திரு செல்வப் பிறந்தகையும் திரு திருமாவளவன் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் சொல்லியிருக்கான் சிபிஐங்கிற ஒரு வார்த்தையை தவிர மற்ற ரெண்டுலேயும் இல்லை பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தணும் நேற்று பேட்டி கொடுக்குறாரு நம்ம பேசுறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி திரு செல்வப்ருந்தகை பல கோணங்களில் விசாரிக்கணும் ஆருத்ரா பார்க்கணும் வேற விஷயங்கள் இருக்கான் பார்க்கணும் ஜாதி பார்க்கணும் அரசியல் பார்க்கணும் எல்லாருமே சொல்லியிருக்கிறான் அப்போ மல்டி டிசிப்ளரி ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா சிபிஐ வணங்குறது தான் அவங்க பாயிண்டாக இருக்குது இவங்க வார்த்தையை மட்டும் சொல்லலை எந்த நிறுவனம் எந்த ஏஜென்சி பண்ணுங்கிற மட்டும் சொல்லலை மற்ற எல்லாருமே இவங்களுக்கு எல்லாருமே ஒரே கருத்தாக இருக்குது கடைசியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து எப்படி இருக்க போகுது என்ன முடிவுகள் வரும் அப்படின்னு நாம் தமிழர் வெல்லும் எதுக்கு சிரிக்கிறீங்க இல்லை சார் எதுக்கு சிரிச்சிங்க நீங்க சொல்லுங்கள் இல்லை சார் நீங்கள் என்ற கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் நீங்க எதுக்கு சிரிச்சிங்க அதுவும் ஆனரில் வரணும் பார்த்துங்க எல்லோருக்கும் தெரியும் திமுக வெல்லுங்கிறது அப்போ அங்கே கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை எவ்வளோ வாக்கு வித்தியாசங்கிறதான் நம்ம பார்க்கணும் அது நம்ம போஸ்ட்மார்ட்டம் தான் நம்ம வந்து முடிஞ்ச பிறகு தான் நம்ம பார்க்கணும் திமுக வெளில போதும் யாரும் குழப்பம் இல்லை ஆயிரரூவா காசு வரைக்கும் கொடுத்ததா ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் ஒரு கிராம தமிழர் ஏக்கரில் வந்து யார் ஒருத்தர் போட்டதாங்க ஆயிரரூவா காசு கொடுத்தாங்க உதயசூரிய தான் போடும்போது ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா காசு கொடுத்தாங்கன்னு தெளிவாக சொல்கிறார் அமர் இவங்க எதிர்க்கட்சிக்காரங்க பூரா வந்து அவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மந்திரி உட்காந்துருக்கிறாங்க அண்டு பொதுவாகவே இடைத்தேர்தலை பற்றி மக்களுக்கு வேறு உண்டு அவங்க வந்து அதில் வந்து ரொம்ப பெண்ணார் இடைத்தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கே வந்துச்சு சைதாப்பேட்டை பை எலெக்ஷன் இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷனை வேறு மாதிரி போடுவாங்க பொது எலெக்ஷனில் வேறு மாதிரி போடுவாங்க ஸோ இந்த பை எலக்ஷன் வந்து மக்களுக்கு ஒன்று எதுக்கு நம்ம தேவை வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டு அது வந்து ஆளுங்கட்சியோட கோவத்தை சம்பாதிச்சு ப்ளஸ் ரெண்டாவது பெருங்கட்சியாக அதிகமான வாக்களை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிமுக போட்டிடுலை அப்போ அந்த வாய்ப்பும் போயிடுச்சு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பாமக நம்பர் டூ வரப்போது திமுக நம்பர் ஒன்று வரப்போது அந்த டிஃபரென்ஸ் எவ்வளோ வரப்போது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் அப்போ அதில் தான் நம்ம பார்க்கணும் ஒரு சமூகத்துடைய வாக்கு எங்கேயாவது திரும்பி இருக்குதா கட்சியோட கூட்டணி கட்சியோட வாக்கு இருக்குதா அதிமுக வாக்கு எங்கே போயிருக்குன்னு வி ஹவ் அனலீஸ் போஸ்ட் நேரத்திற்கும் கருத்து